இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருக்கேன் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் நவம்பர் மாதத்திற்கான கிரகநிலைகளை பார்த்துவிடலாம் நவம்பர் மாதத்தில் சூரியன் துலாம் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார் துலாம் ராசியில் நீச்சவங்க நிலையில் உள்ள சூரியன் மாதத்தின் நடுவில் விருச்சக ராசிக்கு இடம்பெயர்கிறார் செவ்வாய் வீட்டில் சூரியன் கேதுவுடன் காலபுருஷனுக்கு எட்டாம் வீட்டில் அமர்வது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் குரு இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஆகிறார் நவ கிரகங்களின் சஞ்சார பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிசவராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி தனுசு ராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் மாத முற்பகுதியில் பயணிக்கும் சூரியனுடன் புதன் செவ்வாய் இணைந்து பயணம் செய்கின்றனர் மாத முற்பகுதியில் சூரியன் புதன் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி கேதுவுடன் இணைகிறார் குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் இந்த கிரகங்களின் இடமாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கலாம் அடுத்ததாக கன்னிராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவு செய்வீர்கள் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் உங்கள் மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கன்னிராசி இளம் காதலர்கள் தங்கள் காதல் உறவில் இனிமை காண்பார்கள் உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் மூலம் இந்த மாதம் ஆதாயம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது அதிசயகரமான மாதமாக இருக்கும் சிறிய அளவிலான உடல் உபாதைகளை தவிர்த்து வேறு எந்த ஆரோக்கிய பாதிப்புகளும் இந்த மாதம் உங்களை அணுகாது குடும்பத்தில் ஒற்றுமை குடிகொள்ளும் புரிந்துணர்வு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை நிலவும் தம்பதிகளுக்கு இடையே அந்யூன்யம் கூடும் உங்களின் தரமான நேரத்தை குடும்பத்திற்கென ஒதுக்கி அவர்களுடன் கலந்து உறவாடுவதன் மூலம் அவர்கள் மனதில் இடம் பிடிப்பீர்கள் மேலும் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் உறவு மேம்படும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள உங்கள் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்துவீர்கள் அதில் வெற்றியையும் காண்பீர்கள் இதனால் உங்கள் பொருளாதார நிலையில் ஏற்றம் காண்பீர்கள் உங்கள் கையில் அதிகமாக பணம் புரளும் புதிய முதலீடுகளுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அதன் மூலம் லாபமும் ஆதாயமும் பெறுவீர்கள் இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் வெற்றி வாய்ப்பு உங்களை நாடி வரும் வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் வெளியூர் பயணங்களின் போது சில அசௌகரியங்களை நீங்கள் சந்திக்க நேரும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் குறிப்பாக சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற பேச்சுக்கள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் இதனால் சில அசௌகரியங்களை சந்திக்க நேரும் தொழில் செய்யும் கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்கள் தொழில் சிறப்பாக நடைபெற காண்பார்கள் ஆயத்த ஆடை தயாரிப்பு நிறுவனம் நடத்துபவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பதுடன் தனநிலையில் ஏற்றம் மிகுந்து காணப்படும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கும் தொழிலில் வளர்ச்சியையும் முன்னேற்றமும் காண்பார்கள் அதிக அதிக வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெற்று இலாபங்களை சம்பாதிப்பீர்கள் ராசி தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் வரவிற்கேற்க மாதமாக இருக்கும் அரசு சார்ந்த தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறந்த முன்னேற்றம் காண்பீர்கள் அலுவலகத்தில் தொழில் வல்லுநர்களாக பணியாற்றுபவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் பணியிடத்தில் நீங்கள் பணியிடத்தில் தலைமை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களின் முழு ஒத்துழைப்பை அளிப்பார்கள் உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் நன்றாக இருக்கும் என்றாலும் மனதில் சிறிது பய உணர்வு இருக்கும் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் வருவதற்கு வாய்ப்பில்லை உணவே மருந்து மருந்தே உணவு என்பதை கருத்தில் கொண்டு உங்கள் உணவு முறையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தலைவலி மற்றும் கால்வழி வர வாய்ப்புள்ளது ஆரோக்கிய உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள இயலும் கல்வி படிக்கும் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதில் சில சிரமங்களை சந்திப்பார்கள் என்றாலும் கவனச்சிதறல் போன்ற தடைகளையும் தாண்டி கல்வியில் முன்னேறுவார்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு தனது ஆராய்ச்சியில் வெற்றி பெறுவார்கள் இந்த மாதம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் நெருக்கமானவர்களுடன் பேசி மகிழ்வீர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் வியாபாரத்திற்கென்று புதிய இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெண்களுக்கு மனதில் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும் கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீர்கள் அரசியல் துறையினருக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீர்கள் இந்த மாதம் எல்லா காரியங்களிலும் சுமூகமாக நடந்து முடியும் மன உண்டாகும் எதையும் வேகமாக செய்து முடிப்பீர்கள் செலவு அதிகரிக்கும் தடை தாமதம் விலகும் மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டுவீர்கள் புதிய பதவி கிடைக்கலாம் மேலிடத்தின் மூலம் அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கப் பெறலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும் பெண்கள் எந்த காரியத்தை செய்து முடிப்பதிலும் வேகத்தை காண்பீர்கள் கலைத்துறையினருக்கு அடுத்தவரிடம் உங்களது செயல் பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எண்ணம் மேலோங்கும் உங்களுக்கான சுப நாட்கள் எட்டு பத்து பதினொன்று பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்பது உங்களுக்கான அசுப நாட்கள் நாலு அஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு சரஸ்வதி பூஜை செய்யவும் நல்லதே நடக்கும் நன்